हेलो फ्रेंड्स வணக்கம் நான் டாக்டர் விமல் கீர்த்தி மணி மார்க்கெட் மில்லியனர் யூடியூப் சேனல் பார்க்குற எல்லா வியூவர்ஸ்க்கும் என்னுடைய நன்றி இன்னைக்கு மார்க்கெட் அப்டேட் வீடியோல 27ஆம் தேதி நவம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை வர்த்தகம் பண்றதுக்கு என்னென்ன நியூஸ் தேவைப்படுதுன்னு சொல்லி இந்த வீடியோல பார்க்கலாம் வியாழக்கிழமை வர்த்தகத்துல நிஃப்டி பாத்தீங்க அப்படினா ஒரு அப் ட்ரெண்ட்ல முடிஞ்சிருக்கு அதற்கு முந்தைய புதன்கிழமையில ஒரு ரெட் கலர் பேரிஷ் கேண்டில் விழுந்தாலும் அதை ஃபாலோ பண்ணாம நமக்கு இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு சின்ன ஒரு அப் ட்ரெண்ட்ல முடிஞ்சிருக்கு வியாழக்கிழமை வர்த்தகத்துல निफ्टी 12906 ओपन आधीपक्ष 13700 पक्ल 13700 पदनेंजी लेवल डायरेक्टा चार्ट पाक अंदर 13150ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் அதே மாதிரி 20 டே மூவிங் ஆவரேஜ் 12600ங்கிறது ஒரு சப்போர்ட் லெவலா வெச்சிட்டு ட்ரேட் பண்ணலாம் 5 மினிட் சார்ட் எடுத்து பார்த்தோம் அப்படினா வியாழக்கிழமை வர்த்தகத்துல மார்க்கெட் எப்படி இருந்தது அப்படினு சொல்லி நம்ம பார்க்கலாம் வியாழக்கிழமை வர்த்தகத்துல மார்க்கெட் ஓபன் ஆகும் பொழுது பாத்தீங்க அப்படினா ஒரு சின்ன ஒரு அப் மூல ஓபன் ஆனது இந்த இடத்துல இந்த கேண்டில்ல ஓபன் ஆனது அதற்கு அப்புறம் ஒரு டவுன் ட்ரெண்ட் காலையில இருந்தாலும் 12 மணிக்கு மேல மார்க்கெட் ஒரு ரிவர்சல் ஆகி நல்ல ஒரு ஹை பாயிண்ட்ல நாம முடிஞ்சிருக்கோம் இது வந்து மார்க்கெட் வந்து இன்னைக்கு எக்ஸ்பைரி டேட் இருந்தாலும் ஒரு செகண்ட் ஹாஃப்ல நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் அப்படினே சொல்லலாம் நிஃப்டி பேங்க் என்ன நடந்ததுன்னு சொல்லி பார்க்கலாம் Nifty Bank 5 minutes chart ல Nifty மாதிரியே தான் காலையில ஓபன் ஆனதுல இருந்து ஒரு சின்ன டவுன் ட்ரெண்ட்ல இருந்தது அதற்கு அப்புறம் ஒரு 12 மணிக்கு மேல ஒரு அப் ட்ரெண்ட் இருந்தாலும் Nifty Bank பாத்தீங்கன்னா காலையில நல்ல ஒரு அப் மூல இருந்தது 26ஆம் தேதி சார்ட் 26ஆம் தேதி காலையில நல்ல ஒரு அப் ட்ரெண்ட்ல இருந்தது கீழே இறங்கிட்டு அதற்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா ஒரு N pattern மாதிரி போட்டு நல்ல ஒரு ஹை பாயிண்ட்ல முடிஞ்சிருக்கு Nifty மாதிரியே தான் வரக்கூடிய நாட்கள்ல எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் லெவல்ஸ் நிஃப்டி பேங்கினுடைய லெவல்ஸ் பார்த்தோம் அப்படினாலும் அதுவும் ஒரு ஹை பாயிண்ட்க்கு பக்கத்துல தான் இருக்கு அதனால அதிகபட்ச மதிப்பு ஒரு 30200ங்கறத ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஆகும் 20 டே மூவிங் ஆவரேஜ் ரொம்ப தள்ளி இருக்கு அதனால கொஞ்சம் மேல இந்த கிரீன் கேண்டிலினுடைய கீழ் லெவல் 28630ங்கறத ஒரு சப்போர்ட் லெவலாவும் வெச்சிக்கிட்டு வரக்கூடிய நாட்கள்ல நாம இந்த லெவலை வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணலாம் இப்போ ग्लोबल मार्केट्स एपड़ी इरुंददुन्नु पाकलाम ग्लोबल मार्केट्स 25ஆம் தேதி நாஸ்டாக் ஒரு 57 புள்ளிகள் அதிகரிச்சு முடிஞ்சது 26ஆம் தேதி வர்த்தகத்துல யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சைடுவேஸ் மிக்ஸ்டு ட்ரெண்ட்ல நெகட்டிவ்லியும் பாசிட்டிவ்லியும் மாறி மாறி ட்ரேட் ஆயிட்டு இருந்தது ஏசியன் மார்க்கெட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் ஒரே ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரைட் டைம்ஸ் தவிர மற்ற எல்லா மார்க்கெட்டும் கிரீன்ல வர்த்தகமானது இந்தியன் மார்க்கெட்டும் ஒரு நல்ல ஒரு ஹை பாயிண்ட்ல முடிஞ்சிருக்கு எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி பாத்தீங்கன்னா ஒரு 57 புள்ளிகள் அதிகரிச்சு வர்த்தகம் ஆயிட்டு இருக்கு நாளைக்கு காலையில மார்க்கெட் ஓபன் ஆகிறதுக்கு முன்னாடி டெலிகிராம் சேனல்ல குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு நான் ஸ்டேட்டஸ் சொல்றேன் அதை பார்த்துட்டு நாளைக்கு வர்த்தகத்துல இறங்குங்க வியாழக்கிழமை வர்த்தகத்துல நடந்த முக்கியமான நிகழ்வுகள் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் சென்செக்ஸ் 431 புள்ளிகளும் நிஃப்டி 128 புள்ளிகளும் அதிகரிச்சு முடிஞ்சது பேங்க் நிஃப்டியும் ஒரு 353 புள்ளிகள் அதிகரிச்சு முடிஞ்சது கோல்டு விலை சிறிது அதிகரிச்சு 157 ரூபாய் அளவுக்கு அதிகரிச்சு 10 கிராம் 48700 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு சில்வரும் பாத்தீங்கன்னா ஒரு 180 ரூபாய் அதிகரிச்சு 60023ன்றது ஒரு கிலோ அளவுக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு சீமன்ஸ் அப்படிங்கற ஷேர் வந்து நீங்க 12% அதிகரிச்சு வர்த்தகமானது குவார்ட்டர்லி 4 வந்து ஆபரேட்டிங் 퍼ஃபார்மன்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படிங்கற ஒரு எஸ்டிமேட் இருக்கறதால இதனுடைய மதிப்பு அதிகரிச்சு வர்த்தகமானது இன்டர் குளோப் ஏவியேஷன் ஸ்டாக் வந்து 2% குறைந்து வர்த்தகமானது ரேட்டிங் கம்பெனி சிட்டி அப்படிங்கறது வந்து செல் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க 1400ல இருந்து ஒரு 1300 ரூபாய் வரைக்கும் இதனுடைய மதிப்பு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மென்ட் கொடுத்திருக்காங்க டான்லா பிளாட்ஃபார்ம் ஸ்டாக் வந்து 5% அதிகரிச்சு வர்த்தகமானது அது இல்லாம அதனுடைய ஆல் டைம் ஹையவும் டச் பண்ணது அதற்கு காரணம் வந்து மசாச்சுசெட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி வாண்டேஜ் ஈக்விட்டி ஃபண்ட் அப்படின்றவங்க இந்த கம்பெனில ஸ்டேக் எடுத்திருக்காங்க பல்க் டீல் மூலமா மேக்மணி ஆர்கானிக்ஸ் அப்படின்ற கம்பெனி வந்து 6% இன்னைக்கு அதிகரிச்சு வர்த்தகமானது அதற்கு காரணம் இவர்கள் வந்து ஒரு மல்டி பர்பஸ் பிளான்ட் தேஜ் அப்படிங்கற ஒரு இடத்துல ஒரு 310 கோடி ரூபாய் அளவுக்கு செட்டப் பண்றதா ஒரு பிளானிங் பண்ணிருக்காங்க இது வந்து ஒரு 2022ஆம் ஆண்டு இயக்கத்துக்கு வரும் அப்படிங்கற நியூஸ் வெளியிட்டு இருக்காங்க திவான் ஹவுசிங் ஃபைனான்ஸ் ரொம்ப நாளா பிரச்சனையில இருந்தது ஒரு 5% அதிகரிச்சு வர்த்தகமானது குவார்ட்டர்லி 2 ரிசல்ட் லாஸ் கம்மி பண்ணிருக்காங்க இதற்கு முந்தைய லாஸ் 6600 கோடியில இருந்து கம்மி பண்ணி இப்ப 2000 கோடி ரூபாயா லாஸ் காட்டி இருக்காங்க
NTPC கம்பெனி கிரீன்ல வர்த்தகமானது. இந்த கம்பெனி வந்து ஒரு 1000 மெகாவாட் விண்ட் பவர் ப்ராஜெக்டை கையகப்படுத்துறதா ஒரு நியூஸ் வெளியாயிருக்கு. டியூப் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி வந்து இன்னைக்கு 3% குறைந்து வர்த்தகமானது. இந்த கம்பெனி வந்து ஃபண்ட் ரைசிங் ஒரு 350 கோடி ரூபாய் அளவுக்கு பண்றதா இருக்காங்க. யார்கிட்ட இருந்துன்னு பாத்தீங்கன்னா அசிம் பிரேம்ஜி ட்ரஸ்ட் கிட்ட இருந்து, எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் கிட்டையும். யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்டாக் 2% அதிகரிச்சு வர்த்தகமானது. இவர்களும் பாத்தீங்கன்னா ஒரு 6800 ரூபாய் வந்து ஃபண்ட் வந்து ரைஸ் பண்றதா இருக்காங்க. லௌரஸ் லேப் 2% அதிகரிச்சு வர்த்தகமானது. இவர்கள் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க. 72% ஸ்டேக் பெங்களூர் பேஸ்ட் ரிச் கோர் லைஃப் சயின்ஸ் கம்பெனி கிட்ட இருந்து ஒரு 247 கோடி ரூபாய் அளவுக்கு. இந்த அக்விசிஷன் மூலியமா இந்த ஹைதராபாத் பேஸ்டு லௌரஸ் கம்பெனி வந்து பயோ கேட்டலிஸ்ட் செக்டர்ல பெரிய நிறுவனமா உருவெடுக்க போகுது. கொச்சின் ஷிப்யார்ட் கம்பெனி வந்து கிரீன்ல வந்து முடிந்தது. அதற்கு காரணம் இவர்கள் வந்து 2 அட்டோனமஸ் எலக்ட்ரிக் வெசல் வந்து தயாரிக்கிறதா இருக்காங்க. இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா கார்பன் எமிஷன் வந்து இதுல ஜீரோவா இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இண்டீசஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணதுன்னு சொல்லி பார்க்கலாம். இன்னைக்கு சென்செக்ஸ் நல்ல ஒரு ஏற்றத்தில் முடிஞ்சதால எல்லா இண்டீசஸுமே பாசிட்டிவ்ல தான் முடிஞ்சது. இதுல அதிகபட்சமா ஏற்றத்தை கொடுத்த செக்டர் மெட்டல். நேத்து வீடியோல கூட நான் சொல்லியிருந்தேன், டாடா ஸ்டீல் அல்லது ஹிண்டால்கோ நல்ல பெர்ஃபார்ம் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குன்ட்டு இன்னைக்கு நிறைய பேர் ப்ராஃபிட் புக் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். அதே மாதிரி பேங்கிங் செக்டரும் பாத்தீங்கன்னா சுமார் ஒரு 2% கிட்ட அதிகரிச்சு வர்த்தகமானது. மோஸ்ட் ஆக்டிவா வர்த்தகமான ஸ்டாக் பஜாஜ் பைனான்ஸ், ரிலையன்ஸ், ஆக்சிஸ் பேங்க், HDFC பேங்க், SBI. பேங்க் ஸ்டாக்ஸ் எல்லாம் தொடர்ந்து ரேலியில இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதனுடைய எல்லா சார்ட்டும் பெரும்பாலும் நம்ம பார்த்துட்டதால அடுத்த டைட்டிலுக்கு போயிடலாம். இன்னைக்கு டாப் கெய்னர்ஸ் மெட்டல் ஸ்டாக் தான் இன்னைக்கு ஹீரோ. அதனால JSW ஸ்டீல், டாடா ஸ்டீல், ஹிண்டால்கோ. நேற்று நம்ம ஸ்டாக் அனலைசிஸ்ல சொன்ன 2 ஸ்டாக்குமே இருக்கு, டாடா ஸ்டீல் மற்றும் ஹிண்டால்கோ. அது இல்லாம புதுசா என்டர் ஆயிருக்கிறது சிமெண்ட் ஸ்டாக்ஸ் கிராசிம் மற்றும் ஸ்ரீ சிமெண்ட். கிராசிமோட சார்ட் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கிராசிம் கம்பெனியோட சார்ட் எடுத்தீங்க அப்படின்னா பாருங்க, நல்ல ஒரு எந்த இடத்துலயுமே ஒரு பெரிய ஃபால் இல்லாம நல்ல ஒரு அப்ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இது வந்து இந்த 20-day மூவிங் ஆவரேஜ் இந்த எல்லோ கலர் லைனை பேஸா வச்சுக்கிட்டு பாருங்க மேல போய்கிட்டே இருக்கு. எந்த இடத்துலயுமே தனியா ஒரு கேண்டில் வந்து இந்த ஆவரேஜ் லைனை கட் பண்ணி கீழே விழல, ட்ரெண்ட் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறதால வரக்கூடிய நாட்கள்ல இது அடுத்த லெவலான ஒரு 950 ரூபாய் போறதுக்கு உண்டான சார்ட் பேட்டர்ன் தெரியுது. ஸ்டடி பர்பஸ்க்கு எடுத்து அனலைஸ் பண்ணுங்க. நல்ல புல்லிஷ் மோட்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக். அதே மாதிரி ஸ்டாப் லாஸ்ன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஏறிக்கிட்டே போறதால ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ் வச்சு சேஸ் பண்ணுங்க. 826 ரூபான்றது இப்போ ஸ்டாப் லாஸா இருக்கு. பங்கினுடைய விலை ஏற ஏற ஸ்டாப் லாஸையும் மேல வந்து நீங்க ஏத்திக்கிட்டே போகலாம். அதுக்கு பேர் தான் ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது டாப் லூசர்ஸ் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா HR மோட்டர், BPCL, மாருதி சுசுகி, ONGC, HDFC லைஃப். இந்த கம்பெனியெல்லாம் இன்னைக்கு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்தது. லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி நேத்து நம்ம மார்க்கெட் வாட்ச்ல பார்த்தோம், நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தது. இன்னைக்கு ஒரு ப்ராஃபிட் புக்கிங்ல இருக்கு, நாளைக்கே ரிவர்சல் கொடுக்குதா அப்படின்றத பொறுத்திருந்து சார்ட்ல பார்ப்போம். 52-week ஹை டச் பண்ண கம்பெனிஸ் மறுபடி மெட்டல் ஸ்டாக்ஸ் தான் ஹை பர்ஃபார்மர். JSW, டாடா ஸ்டீல், ஹிண்டால்கோ, கிராசிம் பாருங்க 2வது தடவையா வந்திருக்கு. இதுல ஒரு ஐ வச்சுக்கோங்க. அதானி போர்ட், அதானி போர்ட்டும் 2 நாளா ஸ்டாக் அனலைசிஸ்ல நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம். நிறைய இடத்துல இது பிரேக் அவுட் பண்ணிக்கிட்டே இருந்தது. இன்னைக்கு 410 ரூபாய், 395 ரூபாய் இருக்கும் பொழுது இது அனலைசிஸ்க்கு எடுத்து நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்ப 410 ரூபாய் போயிட்டு இருக்கு. 52-week லோ டச் பண்ற ஸ்டாக்ஸ் முக்கியமானது எதுவும் இல்லாததால அதுல டைம் வேஸ்ட் பண்ணல. ப்ரைஸ் ஷாக்கர்ஸ் பஜாஜ் ஃபினான்ஸ், ரிலையன்ஸ், ஆக்சிஸ் பேங்க், HDFC பேங்க், SBI இதெல்லாம் வந்து ப்ரைஸ் வந்து அதிகரிச்சு வர்த்தகமானது. வால்யூம் அதிகமாக வர்த்தகமான ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, டாடா மோட்டார், ஆக்சிஸ் பேங்க், NTPC, ONGC. எனர்ஜி கம்பெனிஸும் ஒரு 10 நாளா வந்து ஒரு ரேலியில இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இதுல வந்து ONGC, NTPC, கெயில் கூட நம்ம பார்த்தோம், நல்ல ஒரு மொமெண்டம்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சார்ட் பாருங்க, பார்த்துட்டு பிரேக் அவுட் லெவல் இருந்தா நீங்க பார்க்கலாம். டாடா மோட்டார்ஸும் நேற்று பார்த்தோம், லாங் டேர்முக்கு இதை வந்து மார்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அக்குமுலேட் பண்ண ஆரம்பிக்கலாம். நல்ல ஒரு மூமெண்ட் இருக்கு. ரிசல்ட் 27ஆம் தேதி தரக்கூடிய கம்பெனி HT மீடியா, நெக்ஸ்ட் மீடியா ஒர்க், சந்தோஷ் ஃபைன் அண்ட் ஃபேப்ரிக்ஸ், டிரான்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் கம்பெனிஸ். போனஸ் தரக்கூடிய கம்பெனி எக்ஸ் டிவிடன் டேட் 9/12 ஹாட்சன் ஆக்ரோ, 1/12 சிஷி இண்டஸ்ட்ரீஸ். எக்ஸ் டிவிடன் தரக்கூடிய கம்பெனி December 1ஆம் தேதி ஜம்ப் நெட்ஒர்க்ஸ், நால்கோ, SEL, 63 மான்சூன்ஸ் டெக்னாலஜி. இதுல ஏதாவது நீங்க ட்ராக் பண்றீங்கன்னா டிவிடன் டேட்டை பார்த்துட்டு நீங்க பை அண்ட் செல் பண்ணுங்க.
பிரேக் அவுட் கொடுக்கற ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். 30 டே மூவிங் ஆவரேஜ பிரேக் அவுட் பண்ற ஸ்டாக்ஸ் வந்து ஒரு ஷார்ட் டேர்முக்கு எடுத்து ட்ரேட் பண்ணலாம். பட் இதுல பல்ராம்பூர் சீனி இருக்கு, ட்ரை பண்ணி பார்க்கலாம் சார்ட் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பல்ராம்பூர் சீனி இது பாத்தீங்கன்னா இன்னும் சைடு வேஸ்ல தான் இருக்கு, இன்னும் ஒரு மொமெண்டம் வரல, அதனால இதுல பிரேக் அவுட் நம்ம சொல்ல முடியாது. சுதர்ஷன் கெமிக்கல்ஸும் சார்ட் நான் பார்த்துட்டேன், அந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரேக் அவுட் தெரியல. இந்த பக்கம் 200 மூவிங் ஆவரேஜ்ல ஒன்றும் சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த ஸ்டாக்குமே இல்லை. ஆனா இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம், சுகர் ஸ்டாக்ஸ் எல்லாம் ஒரு சின்ன ஒரு ரேலியில இருந்தது. இப்போ இந்த பிரேக் அவுட்லயே பாருங்க, பல்ராம்பூர் சீனி, பஜாஜ் ஹிந்துஸ்தான் மற்றும் மகத் சுகர் அப்படின்ற கம்பெனிஸ் எல்லாம் இன்னைக்கு ஒரு சின்ன ரேலியில இருந்தது. நியூஸ் பேஸ்டா 1 or 2 days மேல போறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் வச்சு நீங்க சேஸ் பண்றதுன்னா பண்ணலாம். இதுல பாத்தீங்க அப்படின்னா பல்ராம்பூர் சீனியே இப்போ ஒரு 3 நாளா ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கு. இதுல உள்ள வந்து நீங்க என்டர் ஆகி பிளே பண்ணணும்னு நினைச்சா ஒரு ஸ்டாப் லாஸ் ஒரு 153 ரூபாய் 54 ரூபாய்ங்கிறத ஸ்ட்ரிக்டா வச்சுக்கிட்டு ஒரு ட்ரையல் வேணா பாக்கலாம். அடுத்த இதனுடைய லெவல் வந்து ஒரு 170 ரூபாய் போறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அதை பிரேக் பண்ணதுன்னா அடுத்த மூமெண்ட்டும் இதுல கிடைக்கும். இன்னைக்கு ஸ்டாக் அனலைசிஸ்க்கு வேதாந்தா, மெட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாம் ஒரு ரேலியில இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். வேதாந்தா அந்த டீல் லிஸ்டிங் ஆஃபருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 90 ரூபாய் வந்தது. அதற்கப்புறம் டிவிடெண்ட் ஒரு பெரிய தொகை கொடுத்து கூட இந்த ஸ்டாக்கினுடைய விலை இறங்காம தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்கு. வேதாந்தா வந்து நம்ம பார்க்கலாம், சார்ட் பேட்டர்ன் ரொம்ப நல்லா இருக்கிறதால அதை வந்து நீங்க வாட்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமா வாட்ச் பண்ணுங்க. வேதாந்தா லிமிடெட் பாருங்க, இந்த டீலிஸ்டிங் டைம்ல வந்து ஒரு பெரிய இறக்கம் இருந்தது. அதற்கப்புறம் பாருங்க அந்த 90 ரூபான்ற லெவல கட் பண்ணி கீழே போகாம அங்க இருந்து ஒரு வெர்டிக்கல் ரைஸ்னே சொல்லலாம். 118 ரூபாயில இருக்கு முக்கியமான லெவல். 200 டே மூவிங் ஆவரேஜ டச் பண்ணி இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ வரக்கூடிய நாட்கள்ல இது 120 அப்படின்ற லெவல ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸா வச்சுக்கோங்க. இன்கேஸ் அந்த லெவல கட் பண்ணது அப்படின்னா அடுத்தது 130 மற்றும் 140 லெவலுக்கு போறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ஒரு ஸ்டாப் லாஸ் லெவலா 50 டே மூவிங் ஆவரேஜ் 110 ரூபாயை நீங்க மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வேற ஸ்டாக்ஸ் வாட்ச் பண்றதுக்கு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக் வந்து கிராசிம் கண்டிப்பா எடுத்துக்கோங்க. அது இதுல நான் ஆட் பண்ணேனால அந்த அனலைசிஸ்லயே சொல்லிட்டோம், கிராசிமோட சார்ட் பேட்டர்ன் நல்லா இருக்கு. அது இல்லாம ஒரு 3 கம்பெனி இங்க இருக்கு. குஜராத் கேஸோட சார்ட் பேட்டர்ன் நம்ம பார்க்கலாம். குஜராத் கேஸ் லிமிட்டோட சார்ட் பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களா நல்ல ஒரு அப் மூலை இருக்கு. அது இல்லாம எல்லா மூவிங் ஆவரேஜுக்கு மேலேயும் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதனுடைய ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவலை பிரேக் பண்ணி 2வது நாளா இன்னைக்கு மேல போயிட்டு இருக்கு. 344 லெவல்ல இருக்கு. இது வரக்கூடிய நாட்கள்ல ஒரு 350ங்கிறத ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலா வச்சுக்கோங்க. 350ன்ற லெவலை தாண்டிச்சு அப்படின்னா இதுதான் ஒரு ஆல் டைம் ஹை லெவலா போய்கிட்டே இருக்கு. அடுத்தது 370 ரூபாய் போறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ஸ்டாப் லாஸ் லெவல் அப்படிங்கிறது இந்த முக்கியமான சப்போர்ட் லெவல் 335 ஸ்டாப் லாஸ் லெவலா வச்சுக்கிட்டு நீங்க வாட்ச் பண்ணுங்க. அடுத்து எல்என்டி ஃபினான்ஸ், ஃபினான்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. எல்என்டி ஃபினான்ஸ் 100 ரூபாய்க்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்டாக், பட் இருந்தாலும் கொரோனாவுக்கு முன்னாடி 130 ரூபாய் 125 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருந்த ஸ்டாக்கு மறுபடி அந்த லெவலை ரீச் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இதுல முக்கியமான பிரேக் அவுட்னு பாத்தீங்கன்னா ஒரு 200 டே மூவிங் ஆவரேஜ பிரேக் பண்ணி இந்த 2 நாளா மேல போயிட்டு இருக்கு கேண்டில். இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மூவ்மெண்ட் தெரியுது. இதனுடைய ப்ரீவியஸ் பிரேக் அவுட் லெவலான 74-75 ரூபாயை கட் பண்ணி இன்னைக்கு 78-70 இருக்கு. இதுவும் அதே மாதிரி தான், இப்போ உடனே என்டர் ஆக வேண்டாம். ஒரு 80 ரூபாய் அப்படிங்கிறத வந்து நீங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலா வச்சுக்கோங்க. 80 ரூபாயை தாண்டினது அப்படின்னா கூடிய விரைவில் அது ஒரு 90 ரூபாய் 100 ரூபான்ற லெவலை டச் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ஸ்டடி பண்ணுங்க. அடுத்து ஐடிசி கன்சூமர் கூட்ஸ்ல, ஐடிசி ரொம்ப நாளா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாம ரேலியே இல்லாம இருந்தது. பாருங்க ஒரு பெரிய டவுன் ட்ரெண்ட், அதற்கப்புறம் சைடு வேஸ்லயே போயிட்டு இருந்த ஒரு ஸ்டாக்கு கிட்டத்தட்ட இந்த நவம்பர் மாதம் வந்து ஸ்லோவா அப்படியே ஏறிக்கிட்டே இருக்கு. இதுவும் வந்து ஒரு முக்கியமான லெவலான 200 டே மூவிங் ஆவரேஜ பிரேக் அவுட் கொடுத்து 2 நாளா மேல க்ளோஸ் ஆயிட்டு இருக்கு. அதனால இதுல என்டர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு 194 ரூபாயில இப்ப க்ளோஸ் ஆயிருக்கு. 198 அப்படின்றத ரெசிஸ்டன்ஸ் லெவலா வச்சுக்கிட்டு அதை தாண்டும் பொழுது 210 ரூபான்ற லெவல் டச் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இதுல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் லெவல் அப்படின்றது 20 டே மூவிங் ஆவரேஜ் 185 ரூபான்றது இருக்கு. இன்கேஸ் இந்த ஸ்டாக்கினுடைய விலை இறங்கினது அப்படின்னா மீடியம் டேர்முக்கு கொஞ்சம் கொஞ்சமா இதை வாங்கி வைக்கிறதுனா வாங்கி வைக்கலாம்.
டிஸ்க்ளைமர், மணி மார்க்கெட் மில்லினர் யூடியூப் சேனல் முழுக்க முழுக்க ஒரு ஸ்டடி பர்பஸ்க்காக துவங்கப்பட்டது. இதுல சொல்லக்கூடிய கருத்துக்களை தான் ஸ்டடிக்காக மட்டும் எடுத்துக்குங்க. இதுல நீங்க அனலைஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ரியல் ட்ரேடிங்ல இறங்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல சேனலோட டெலிகிராம் லிங்க் போடுறேன். டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்றதன் மூலமா முக்கியமான தகவல்கள், மார்க்கெட் ஓபன் ஆகிறதுக்கு முன்னாடி குளோபல் மார்க்கெட்ஸினுடைய டேட்டா இதெல்லாம் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டு இருப்போம். மேலும் நம்ம சேனலை பத்தி விவரங்கள் தெரியறதுக்கு www.moneymarketmillionaire.net அப்படிங்கிற இணையதளத்துல போய் கூட நீங்க அதிகபட்சமான தகவல்களை சர்ச் பண்ணலாம். இந்த வீடியோவை இதுவரைக்கும் பொறுமையா பார்த்த எல்லா வியூவர்ஸ்க்கும் ஒரு பிக் சல்யூட்.